ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் பிளாக் பேசுகிறேன் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சேனல் ஹேக் ஆகிடுச்சு. ஒன்று வந்து பப்ஜி ரிலேட்டடான சேனல், இன்னொன்று வந்து விளாக் ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ணுற சேனல் பிரியாணி மேன் அண்டு ஃபாக்ஸி, அவங்க ரெண்டு பேரோட சேனலில் வந்து ஹேக் ஆகிருக்கு. என்ன ரீசன் ஏதுன்னா நமக்கு தெரியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் யூடியூப் சேனல் அதாவது தமிழ் கம்யூனிட்டி வந்து ஹேக் ஆகிட்டுருக்கு, அதான் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதையும் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா? நம்ம பிரியாணி ப்ரோவோட சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவருடைய மெயின் சேனல் நல்லா தான் இருக்குது, பட் மெயின் சேனல் இருக்க வேண்டிய வீடியோஸ்லாம் மட்டும் காணும். ஆனால் அந்த விளாக் சேனல் மட்டும் ஒன்று போட்டிருப்பாரு, பிரியாணி மேன் விளாக்ஸ், அதில் பார்த்தா நான் மாலுங்க வந்து மதன் ப்ரோ ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு லாஸ்ட்டாக மதன் ப்ரோவோட ட்ரோல் போட்டிருந்தார். ஸோ நம்ம பசங்க யாரோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் என்ன தான் இருந்தாலும் யூடியூப் ஹேக் பண்ணுறது சரியான்னு கேட்டால் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஓகே, ஸோ சீக்கிரமாக சேனல் ரிகவர் பண்ணிடுவார் நம்பலாம் ஓகேங்களா? அவரோட மெயின் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் மெயின் சேனல்லேருந்து அந்த ரோஸ்ட் வீடியோவையும் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ தேடி பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்ட் வீடியோ இருக்காது, மதன் வீசஸ் அதான் பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மேன் வ்ளாக்ஸில் வந்து இதுவாக மாற்றிருக்காங்க, லோகோ வந்து மதன் ப்ரோ லோகோ வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் வேறு எதுனா ஒரு கண்டென்ட்லாம் போடல, சேனலை டிலீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. சேனல் இருக்குது, பட் சேனலோட ஓனர்ஷிப் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி ப்ளாக் மேனோட நிலமை தான். அடுத்து ஃபாக்ஸி லியோ பப்ஜி, ஸோ இவங்க சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நம்ம சேனலை தேடுறேன், சேனலே காணும்ப்பா. நானும் எவ்வளோ தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு கண்ணுக்கு சேனலே தெரியல. உங்கள் யாருக்காவது சேனல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்களோட செகண்டரி சேனல் வேணால் இருக்குது 2K subs, பட் அவங்க ஒரு 75K subs வச்சுருக்காங்க. அவங்க இப்போ தான் ஒரு நல்ல க்ரோத்தில் போயிட்டுருந்தாங்க, அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2K சேனல் இது மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் ஒரு எப்போயோ தான் வீடியோ போட்டிருக்காங்க, பட் காமெடி போஸ்ட்டில் வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. இன்ஸ்டாகிராமும் சேர்த்து தான் அவங்களது ஹேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், ஸோ எல்லாமே சேர்த்து எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன் ஓகேங்களா? எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, ஒரு சின்ன கெஸ் தான், மேபி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட். நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான், அது வந்து ஒரு அக்கௌண்ட் ஹேக் பண்ணணும் ஹேக் பண்ணிவிடுவாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ப்ரிகாஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சின்ன தப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓகேங்களா? ஸோ பிரியாணி மேன் ப்ரோவும் எதுவும் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுமே தெரியல, நான் அவங்களோட இன்ஸ்டா ட்விட்டர்லாம் நான் செக் பண்ணி பார்க்கல, அண்ட் ஃபாக்ஸி இவங்களதும் நான் செக் பண்ணி பார்க்கல, பட் இன்ஸ்டாவும் சேர்த்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேனலை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்படினாலும் ஹேக் பண்ணிவிடுவான். ஸோ அது ரொம்ப அவனுக்கு அது ஈஸி, நமக்கு அது எப்படி கஷ்டமாக ஈஸியான்னு தெரியல. ஆனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, ஸோ எப்பயும் சொல்ல தான், ஸோ 2-step verification போட்டு வைங்க. அது போட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து தூக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த அன்வான்டான லிங்க்ஸையும் கிளிக் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் கிட்டேருந்து எந்த ஒரு கீயும் போகாமல் நம்ம சேனல்லையோ நம்மளோட இமெயில் ஐடியோ இன்ஸ்டாகிராம் எதையும் வந்து தூக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கொடுத்து இதை கிளிக் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், நாமளாக எதையும் பண்ணக்கூடாது. எங்கேயும் அன்வான்டட் இடத்துல வந்து லாகின் பண்ணாதீங்க. அது முக்கியமாக எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஒரே பாஸ்வேர்ட் வைக்காதீங்க ஓகேங்களா? அப்படி வச்சுருந்தாலும் அந்த 1 word 2 word வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி வைங்க ஓகேங்களா? ஐ மீன் ஒரு பாஸ்வேர்டே மாற்றி வைங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாஸ்வேர்ட் நீங்கள் மாற்றி வைக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்ட் வச்சிங்கன்னா, சப்போஸ் உங்களோட ஒரு பாஸ்வேர்ட் லீக் ஆச்சுன்னா முடிஞ்சது சொல்லி அவனை மொத்தத்துக்கும் போட்டு பார்த்துருவாங்க, மொத்தத்துக்கும் கிடச்சிதுன்னா சொல்லி முடிச்சுது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கூட தேவையில்லை, யூசர் நேம் போட்டே பாஸ்வேர்ட் போட்டுடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சா உங்கள் சேனலை தூக்கிடுவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும், எதுலேயும் மதி சிக்காமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், மேபி ரெண்டு பேரோட யூடியூப் சேனலை ரிகவர் பண்ணிடலாம், ஏன்னா ஓனர் இவங்க தான்ற பட்சத்தில் வந்து ஸோ யூடியூப் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க சேனலை திருப்பி இது பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இந்த சின்ன வீடியோ. யாராச்சும் இன்னும் பாஸ்வேர்டெலாம் மாற்றாமல் இருந்தீங்கன்னா, ஐ மீன் பாஸ்வேர்டு வந்து ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மாற்றுங்க. அண்ட் 2-step verification நிறைய பேர் வந்து எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் அதே செட்டிங்ஸ்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கோம் எந்தெந்த டிவைஸ் லாகின் ஆகிருக்குன்னு. பழைய டிவைஸ் இதெல்லாம் லாகின் ஆயிருந்தால் அதையும் லாக் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மேபி வேறு எங்கன்னா லாகின் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்லை வேறு எங்கனா சும்மா லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க, அப்போ அந்த லாகின் அப்படியே இருக்கும். அதையும் வந்து நீங்களே உங்களோட மொபைல்லேருந்தே லாக் அவுட் பண்ணிடலாம், ஜிமெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான இதுவும் இருக்குது, ஆப்ஷனும் இருக்குது ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேர் சேனலும் சீக்கிரம் ரிகவர் ஆகிடும்னு நம்புகிறேன். பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் எதனா என்கிட்ட பேசணுன்னு நினச்சின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது கீழே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
லைக்கையும் போட்டு விட்டுருங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க, டேக் கேர், சேஃபாக இருங்க, சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் பை பை, சீ யூ அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர்.